எவ்வளவு ஆச்சாரமா பண்ணிட்டு இருக்காங்க, என் புருஷனை ஆம்பளைகளே தொட மாட்டாங்க, நீ ஏண்டி தொட்ட? செய்தியாளர்கள் சந்திப்பில் கொந்தளித்த தில்லை தீட்சிதரின் மனைவி. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கடந்த 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை 4 நாட்கள் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கனகசபையில் நின்று வழிபட கோவில் தீட்சிதர்கள் தடை விதித்து பதாகி வைத்திருந்தனர். இதனை அறிந்த பக்தர்கள் மற்றும் கோவில் தீட்சிதர்களின் ஒரு பிரிவினர் எதிர்ப்பு தெரிவித்து இந்து சமய அறநிலைத்துறையினர் மற்றும் காவல்துறையினருக்கு புகார் அளித்தனர். அதன் பெயரில் காவல்துறையினர் இந்து சமய அறநிலைத்துறையினர் வைத்திருந்த பதாகையை கடந்த 24ஆம் தேதி அகற்ற சென்றபோது வாக்குவாதத்தில் ஈடுபட்ட தீட்சிதர்கள் போலீசார் மற்றும் அதிகாரிகளுடன் தகராறு செய்தனர். அப்போது அங்கு வந்திருந்த பெண் அதிகாரியை சூழ்ந்து கொண்ட தீட்சிதர்கள் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் முரண்டு பிடித்தனர். இதனால் அந்த அதிகாரி காவல் நிலையம் சென்று புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து 26ஆம் தேதி மாலை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கோவிலுக்குள் நுழைந்த அதிகாரிகள் தீட்சிதர்கள் வைத்த பதாகையை அகற்றினர். பதாகையை அகற்றிய பிறகும் தீட்சிதர்கள் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களை கனகசபையில் ஏறி வழிபடுவதற்கு தில்லை தீட்சிதர்கள் அனுமதி மறுத்தனர். இதனைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலைத்துறை அலுவலர்கள் கனகசபையின் மற்றொரு வழியாக கனகசபைக்கு ஏறி கடவுளை வழிபட முயன்றனர். அதற்கு தீட்சிதர்கள் அவர்களை ஏற விடாமல் தடுத்து கீழே தள்ளிவிட்டனர். இதனால் தீட்சிதர்கள் அனைவரும் கனகசபையை பூட்டிவிட்டு கீழே வந்து காவல்துறை மற்றும் இந்து சமய அறநிலைத்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தகராறு செய்தனர். மேலும் கற்பக கணேச தீட்சிதர் என்பவரை தள்ளிவிட்டு அவரது பூணூலை அறுத்ததாகவும் புகார் கூறினர். பின்னர் இதுகுறித்து கோவிலில் தீட்சிதர்களின் செயலாளர் சிவராமன் மற்றும் தீட்சிதர்கள் சார்பில் வழக்கறிஞர் சந்திரசேகர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது அன்று பூஜை செய்த தீட்சிதரின் மனைவி திடீரென பிரஸ் மீட்டுக்குள் நுழைந்து கடுமையாக கேள்வி எழுப்பினார். எவ்வளோ இருந்தா என்ன, என் புருஷன் வேட்டியை பிடிச்சு ஏண்டி இழுத்த? அவருக்கு முடியலன்னா அவளா வந்து பார்க்க போறா என சகட்டு மீனிக்கு ஏதோ ஒரு பெண் போலீஸை திட்டி தீர்த்தார். அப்போது அவரது அருகில் இருந்த இளம் வயது தீட்சிதர் ஒருவர் அவரது கையை பிடித்து இழுத்து சமாதானப்படுத்த முயன்றார். அப்போது குறுக்கிட்ட வக்கீல் சந்திரசேகர், அப்படியெல்லாம் பேசாதமா என அன்போடு எச்சரிக்க, அங்கிருந்த தீட்சிதர்கள் எல்லாம் பூணுல அறுத்த எமோஷன்ல பேசுறாங்க என கூறினார். பின்னர் தீட்சிதர் மனைவியை சமாதானப்படுத்திய அடுத்த நிமிடமே அங்கிருந்த மூதாட்டி ஒருவர் பெருங்குரலில் கத்த தொடங்கினார். பின்னர் அனைவரையும் சமாதானம் செய்துவிட்டு ஒரு வழியாக செய்தியாளர்கள் சந்திப்பு தொடங்கியது. தீட்சிதரின் மனைவியின் இந்த அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு குறித்து அறநிலைத்துறை அலுவலர்கள் காவல்துறை சார்பில் கூறுகையில், இந்து சமய அறநிலைத்துறை அலுவலர்கள் அரசாணையை நிறைவேற்றும் வகையில் அமைதியான முறையில் கனகசபையில் ஏறி வழிபாடு செய்துவிட்டு உடனே கீழிறங்கிவிட்டனர். இதற்கு தீட்சிதர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கடும் கூச்சலில் ஈடுபட்டு வாக்குவாதம் செய்தனர். காவல்துறையினர் மற்றும் அறநிலைத்துறையினரின் சுண்டு விரல் கூட தீட்சிதர்கள் மீது படவில்லை. இவர்கள் கூறுவது தவறானது. மேலும் அவரை தள்ளிவிட்ட காட்சிகள் இருந்தால் அதனை வெளியிட வேண்டும். மேலும் கனகசபையில் தீட்சிதர்கள் அல்லாத இந்து சமய அறநிலைத்துறை ஊழியர்களும் போலீசாரும் ஏறி வழிபட்டதால் தீட்டு என கருதி கணேச தீட்சிதர் தான் உடுத்தியிருந்த உடைகள் மற்றும் பூநூலை கிளட்டிவிட்டு புது துணியை போட்டுக்கொண்டு பூஜைக்கு சென்று விட்டார். இதுதான் அங்கு நடந்த உண்மை. அனைவரும் திட்டமிட்டு இதை மறைத்து வேறு மாதிரி சொல்கின்றனர் என்கின்றனர். லேடிஸ் ஒருத்தர் மேல ஜென்ஸ் கை வைக்கக்கூடாது சொல்றவல்ல, ஜென்ஸ் மேல லேடிஸ் கை வைக்கலாமா? தற்போது ஜென்ஸ்க்குலாமான கிடையாதா? தற்போது மயக்கமா இருக்கா, கீழே போயிட்டே இருப்ப? தற்போது வேட்டி எல்லாம் பிடிச்சி இழுத்துருக்கா, லேடிஸ் ஜென்ஸ் மேல கை வைக்கலாமா? எவ்வளவு இருந்தா என்ன? அவங்க மனைவி, நான் அவங்க மனைவிதான். எங்க ஹஸ்பண்ட் போக முடியாத உடம்பு முடியலன்னா அவங்க வந்து பாப்பாங்களா? அவங்க அவங்கள அவங்கள மாதிரி எங்க ஹஸ்பண்ட் தாலி எடுத்தா சும்மா இருப்பாங்களா? உயிருக்கு ஆபத்து வந்தா அரசாங்கம் பொறுப்பு. இருக்காங்களா? இருக்கலாமா, ஜென்ஸே தொட மாட்டாங்க பூஜைக்காரர், இந்த ஜென்ஸே அவங்க அவங்க மேல படமாட்டாங்க.
எப்படி அவங்க ஒரு லேடிஸ் வந்து ஜென்ஸை தொடலாம்? ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்தா அவங்க பொறுப்பு, அதிகாரி ஆபத்தா இருந்தா அவங்க வந்து பாப்பாங்களா? முன்னதாரமே கிடையாது. அவர் தான் வந்து தள்ளாமா இதுனா கற்பது மானம் போயிடுச்சு தீட்சா எல்லாம் அது பண்ணிட்டாங்கன்னு உடனே மீடியாவில் போய் சொல்லுவாங்க. அவங்க ஜென்ஸ் கல்யாணத்துக்கு இப்போ யார் பதில் சொல்றது? மீடியாவில் போடுவீங்களா? தீட்சா லேடிஸ் தள்ளி அவமானம் சொல்லணும். மேலதிகாரியை தொடர்பு பூஜைக்காரரே தள்ளலாம். ஒரு லேடிஸ் இந்த மாதிரி செய்வாங்களா? போலீஸ் காவலர் போலீஸ் எப்படி ஏமாத்தட்டு எப்படி அவங்க தள்ளலாம்? காவல் காப்பி கை போடலாம். போலீஸ் எப்படி மேலே அவங்க மேலே கை வச்சா எவ்வளவு வேகத்துல மீடியால உடனே எவ்வளவு போகும்? காவல் காவலங்க காவல் மேலே எந்த லேடி தள்ளல அவள வர சொல்லுங்க. இங்க எவ்வளவு இருந்தாலும் வர சொல்லுங்க. போதும். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் கலத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.